हेलो वीवर्स इनकी नम्बर ओरिफ्लेम पत्ती पाक पोरो ओरिफ्लेम ओरिफ्लेम कंसल्टेंट अंड इनकम एप्पडी वरुदु अप्पडिंगरद पत्ती एक्सप्लेन पन्न पोरो ओरिफ्लेम इप्पडिला इनकम अंड इप्पडिला अदुल वर बेनिफिट्स यूस पन्नलाम अप्पडिंगरद इंद वीडियोवोड टॉपिक इप्पो पारुंगा फर्स्ट ओरिफ्लेम पत्ती ना एक्सप्लेन पन्निडुरेन 1967 स्टार्ट पन्न कंपनी दा ओरिफ्लेम इदु ओरु एमएनसी कंपनी स्वीडन कंपनियुम कूड இது இந்தியாவில் மட்டும் 25 இயர்ஸாக இதனோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிகிட்டு இருக்குது. இதோட எல்லாத்தையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பியூட்டி, இன்னொன்று வந்து வெல்னஸ். இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது பியூட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ், மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற பிபி க்ரீம்ஸ், சிசி க்ரீம்ஸ், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா டோனர்ஸ், இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபேஸ்க்கு மட்டும் க்ரீம்ஸ் இல்லாமல் ஹேண்ட்ஸ்க்கு, அப்புறமா கிராக்கடு லெக்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே இவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கு சயின்டிஃபிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸை இவங்க டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ட்ரை காம்பினேஷனல் அண்ட் சாஃப்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கும் தனித்தனியாக, அதாவது சாஃப்ட் ஆர் ஆயிலி ஸ்கின், இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணி அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸும் 100% சயின்டிஃபிக்கலி டெஸ்டட். இது இல்லாமல் இவங்கக்கிட்ட டெய்லி யூஸ் பண்ணுற சோப்ஸ், பேஸ்ட், பாடி வாஷ், ஹேண்ட் சானிடைசர், ஹேண்ட் வாஷ், ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஏர் ஆயில், இது எல்லாமே இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷஸ், இந்த மாதிரி எல்லா கண்டிஷ்னர்ஸுமே இவங்கக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர டெய்லி எசென்ஷியல்ஸ் திங்ஸ் தான் வந்து இவங்களோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு கீழே வருது. அதுக்கு அடுத்து இருக்கிறது வெல்னஸ். வெல்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு ப்ராடக்ட் இவங்கக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட் ப்ராடக்ட் ப்ரோட்டீன் ஷேக், ப்ரோட்டீன் பவுடர். அதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரி ஷேக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூட்ரி ஷேக் வந்து ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அதாவது ஆப்பிள், மில்க், சுகர், அனி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை மிக்ஸ் பண்ணி இவங்க இந்த ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது வெஜிடேரியன் ப்ராடக்ட். அதுக்கடுத்து இவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து செகண்டாக ஒமேகா 3 கேப்சூல்ஸ். இந்த ஒமேகா 3 கேப்சூல்ஸ் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அப்புறமா வந்து பாடியோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது எதில் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஷ் ஆயிலில் மேக் பண்ணுறாங்க. ஃபிஷ் ஆயில் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது வந்து உங்களுக்கு வெஜிடேரியன் கீழே வராது. ஏன் அப்படின்னா ஃபிஷ் ஆயில் இருக்கிறதுனால. எனியோ இட் இஸ் அ குட் ஃபார் மெடிக்கல் கன்சப்ஷன்ஸ். மூணாவது ப்ராடக்ட் எஸ்பிசின்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்வீடிஷ் பியூட்டி காம்ப்ளெக்ஸ். ஸ்வீடிஷ் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு கேப்சியூல்ஸாக கிடைக்கிது. பியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட காம்ப்ளெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்பிசி. இதை வந்து ப்ரௌன் ஆல்கே அப்படின்ற ஒன்றத்தை வச்சு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இப்போது இங்கே ஹெல்த் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது சேலரி வைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்க டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ். பியூட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வெல்னஸில் வந்து நமக்கு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இதுக்கடுத்து இதில் எப்படி சேலரி இன்கம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் இன்கம் வரணும் அப்படின்னா நம்ம இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதாவது ஓரிஃப்ளேம் கன்சல்டண்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா மந்த்லி நம்ம பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். இவங்கக்கிட்ட பிபி, அதாவது பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பிஸ்னஸ் பாயிண்ட்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா மந்த்லி 100 பிபி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதாவது இதில் ரெண்டு வேஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று ப்ராடக்ட்ஸ், இதில் வந்து 20-60% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இதில் நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் இன்கம். இப்போ வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் யூஸ்க்கு பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா சேல்ஸ் கூட பண்ணிக்கலாம். சேல்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. ஓரிஃப்ளேமில் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பிபி, அதாவது பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்.
ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும். நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட இந்த டிஸ்கவுண்ட் தான். செகண்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம். இன்கம் இன்கம் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னா சேல்ரி, கிஃப்ட், ட்ரிப்ஸ். ட்ரிப்ஸில் வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கூட வேணும் அப்படின்னா ஒரி ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு நம்ம டீம் ரெக்குவயர்ட் பண்ணணும். டீம் ரெக்குவயர்ட் அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து பர்சன்ஸை மெம்பர்ஷிப்ஸை பிடிக்கிறது டீம்னு சொல்லுவோம். இந்த டீம் ரெக்குவயர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சேல்ரி, டீம் ரெக்குவயர்ட். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சில லெவல்ஸை ரீச் பண்ணணும். நீங்கள் லெவல்ஸ் ரீச் ஆக ஆக மந்த்லி மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேல்ரி க்ரெடிட் ஆகும், அக்கௌண்ட்டுக்கே க்ரெடிட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணணும், அதுதான் மெயின். அதில் எப்படி கிஃப்ட்ஸ் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ மந்த்லி இன்கம் ப்ரொசீஜர். ஜாயின் ஆனதும் 30 days, அதாவது நீங்கள் ஜாயின் ஆகிற டேட்லேருந்து 30 days கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த 30 days 100 பிஸ்னஸ் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும். நீங்கள் அப்படி அந்த 30 days 100 பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து வெல்கம் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெல்கம் ப்ரோக்ராம் 1 ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் வெல்கம் ப்ரோக்ராம் 1. இந்த வெல்கம் ப்ரோக்ராம் W1, அதாவது இதுக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது WP1, இந்த WP1 என்டர் ஆனதும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதாவது 1000 rupees வேலிடாக இருக்கிற ஒரு சிசி க்ரீம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுனால 150 rupees ஆஃபரில் கிடைக்கும். செகண்ட் மந்த், அதாவது WP2, இந்த WP2 100 BP அகெயின் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இதை கலெக்ட் பண்ணதும் ஒரு மேக்கப் செட் இல்லை பர்ஃப்யூம், லேடிஸ் பர்ஃப்யூம், ஜென்ஸ் பர்ஃப்யூம், ஏதோ ஒன்று 1200 rupees காஸ்ட் இருக்கிறது நமக்கு 150 rupees ஆஃபரில் கிடைக்கும். அதுக்கடுத்து தேர்ட் மந்த், அதாவது WP3, இதை கம்ப்ளீட் பண்ணதும் இங்கே 100 BP கம்ப்ளீட் பண்ணதும் என்ன ஆகும் அப்படின்னா 3500 இல்லைனா 3499 காஸ்ட் இருக்கிற ஒரு பேக் நமக்கு அகெயின் 150 rupees ஆஃபரில் கிடைக்கும். இதுதான் வந்து வெல்கம் ப்ரோக்ராம் 1, வெல்கம் ப்ரோக்ராம் 2 அண்ட் வெல்கம் ப்ரோக்ராம் 3 லெவல்ஸ். இது 3 இல்லாமல் ஆக்டிவிட்டி கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆக்டிவிட்டி கிஃப்ட், இந்த ஆக்டிவிட்டி கிஃப்ட் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, எல்லா ப்ராடக்ட்ஸும் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக வரதான் இந்த ஆக்டிவிட்டி கிஃப்ட். இதில் குறிப்பிட்ட பிபி கலெக்ட் பண்ணதும் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி ஏதாச்சும் 2000 to 3000 இருக்க ப்ராடக்ட்ஸ் நமக்கு 200 500 rupees கிடைக்கும். இதுதான் வந்து ஆக்டிவிட்டி கிஃப்ட்கான ஆஃபர்ஸ். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேல்ரி அண்ட் ட்ரிப்ஸ். சேல்ரி எப்போ வரும்னா மந்த்லி மந்த்லி நம்ம 100 BP கலெக்ட் பண்ணதான் சேல்ரி. இதில் லெவல் பேஸ் சேல்ரிஸ் இருக்குது. லெவல்ஸ்ன்னு பார்த்தாக்கா 3%, 6%, 9%, அதுக்கப்புறம் 12%, 15%, 18%, லாஸ்ட்டாக 22%. இப்போது 3% பார்க்கலாம். இது வந்து கன்சல்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லணும். இந்த கன்சல்டன்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் 100 BP கலெக்ட் பண்ணதும் நம்ம யாராச்சும் ஒருத்தரை ரெக்வர்ட் பண்ணணும். ரெக்வர்ட் பண்ணால் அவங்க 100 BP, அதாவது நம்ம 100 BP ப்ளஸ் அவங்க 100 BP சேர்த்து 200 BP வரும். ஸோ 200 BP நம்ம 3% ரீச் ஆகிறதுக்கு கலெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் 200 BP ரீச் ஆனதும் நம்ம 3% கன்சல்டண்ட்டாக இருப்போம். 200 BP இருந்து 599 BP வரைக்கும் நம்ம 3% லெவல் கன்சல்டன்ட்.
இதில் மந்த்லி மந்த்லி 200 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு சேல்ரி வரும். அதுக்கு அடுத்து இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்திங்க லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 6%. இந்த 6%ல் நான் ஸ்டார்டிங் எவ்வளோனா 600 பிபி கலெக்ட் பண்ணணும். 600 பிபி அதாவது 600 பிபியில் இருந்து 1199 பிபி வரைக்கும் 6% லெவலில் இருக்கும். இதில் நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி 600 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் மந்த்லி இன்கம் வரும். அதுக்கடுத்து இருக்கிறது 9% லெவல். இந்த 9% லெவல் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1200 பிபியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1200 பிபியிலேருந்து 2399 பிபி வரைக்கும் நம்ம 9% லெவல். இதில் நம்மளுக்கு 2500லேருந்து 3500 வரைக்கும் பிபியை பொறுத்து மந்த்லி இன்கம் வரும். அது இப்போது இந்த மூணு லெவல். இந்த மூணு லெவலுமே வந்து கன்சல்டன்ட் லெவல். இது நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12, 15 and 18. இப்போது இந்த 12, 15 and 18 இதை வந்து மேனேஜர் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 12% மேனேஜர் லெவல் அப்படின்னா நம்ம ட்ரிப்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ட்ரிப்ஸ் அப்படின்னா நேஷனல் ட்ரிப்ஸ், கோவாவுக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கடுத்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12%ல் எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா 2400 பிபியிலேருந்து 3999 வரைக்குமே வந்து 12% லெவல் தான். இதில் 7000 ப்ளஸ் நம்மளுக்கு இன்கம் வரும். அதுக்கடுத்து இருக்கிறது 15%. இந்த 15%ல 4000 பிபியிலேருந்து 6599 பிபி வரைக்கும் ஏர்ன் பண்ணணும். இதில் நம்மளுக்கு 13000 ப்ளஸ் சேல்ரி கிடைக்கும். அதுக்கடுத்து இருக்கிறது 18%. இப்போது 6600 பிபியிலேருந்து 999 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு 18% லெவல். இதில் நம்மளுக்கு மந்த்லி இன்கம் 22K லேருந்து 25K வரைக்கும் மந்த்லி இன்கம்மாக கிடைக்கும். லாஸ்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து 22% லெவல். இந்த 22% லெவலில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் எலிஜிபிள் ஆகிருக்கும். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இதில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 10,000 பிபி ரீச் பண்ணியிருக்கணும். இதில் நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி 40,000லேருந்து 50,000 வரைக்கும் சேல்ரி பேங்க்குக்கு க்ரெடிட் ஆகும். இதெல்லாம் தான் நம்ம ரீச் பண்ண வேண்டிய ஒரிஃப்ளேம் லெவல்ஸ்.